இல்ல சார், நம்மளுக்கு தெரிஞ்சா சொல்லுவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, நிறைய டவுட் இருக்கு எல்லா பத்திக்கும், கேட்க மாட்டாங்க. எல்லா போய் ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இருக்குது, அதாவது வெயிட்டிங் ஆர்டர், எல்லாமே வந்து ஸ்டாண்ட்பை ஆர்டர்ஸ்லாம் இதில் வந்துடும். அடுத்து ஜிடிடி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஜிடிடியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கை ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் வந்து வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து ஜிடிடி ஆர்டர் பண்ணலாம். ஜிடிடி ஆர்டர் போடுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அது வந்து இன்ட்ராடே கிடையாது, பொசிஷனல் மாதிரி. அது வந்து நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நாள் வந்து இட் ஸ்டேஸ். நீங்கள் எப்போ வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை கேன்சல் பண்ணிடலாம், அது ஆக்டிவாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்கட் ஆர்டர்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரே சமயத்தில் நாலஞ்சு ஆர்டர் டுகெதராக ஒரே சமயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ஷார்ட் ஸ்டாட்டில் போடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து புட் ஆப்ஷனை டைப் பண்ணி புட் ஆப்ஷனை போய் நீங்கள் விற்றுட்டு திருப்பி காலுக்கு வர்றதுக்குள்ளே ப்ரைஸ் மாறி போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அது ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் இதில் பேங்க் சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நியூ பேஸ்கெட் போடுற ஷார்ட் ஸ்டாட்டில் போடுறோம் வச்சுங்க. இப்போ வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் இன்னைக்கு டேட் என்ன, 3/10/2022. ஓகேங்களா? போட்டு கிரியேட்னு போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து 38,300 பேங்க் நிஃப்டியில் போடுறோம் சார். பேங்க் நிஃப்டி 38,300. ஓகேங்களா? இந்த வாரத்துக்கு போடுறோம்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செல். ஓகேங்களா? ஒரு செல் பண்ணுறோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் மார்க்கெட்டில் போடணுமா, லிமிட்டில் போடணுமா, இன்ட்ராடே வேணுமா, ஓவர் நைட்டா, அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து 38,300 போட்டாலே வந்துடும். ஓகேங்களா? 38,300 பி போடுறீங்க, பி தானே, சி போட்டுமா? ஓகே, பியில் வந்து நீங்கள் போட்டுட்டு இதில் வந்து இருக்க ஆப்ஷன் நீங்கள் பார்த்துங்க, இன்ட்ராடே இல்லையா ஓவர் நைட்டா. இன்ட்ராடேனா இன்னைக்கு மட்டும்தான் வேலை, ஓவர் நைட்னா இட்ஸ் அ பொசிஷனல் ட்ரேட், யூ கேன் கேரி ஓவர் த நைட் ஆஸ் வெல், ஆஸ் லாங் ஆஸ் யூ வாண்ட் டு அன்டில் த எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வரும், ப்ரைஸ் வந்து நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டிங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த ப்ரைஸ். இல்லை எனக்கு வந்து லிமிட் வேணால், நான் இம்மீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரிகர் ப்ரைஸ்ன்றதுலாம் வந்து ஸ்டாப் லாஸ் அந்த இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது, அதை வச்சு ட்ரிகர் பண்ணுறது. வேலிடிட்டி வந்து இமீடியட்டாக இன்னைக்கு ஃபுல்லாகவே இது வேலிடாக இருக்குமா, இல்லை இமீடியட்லி வேலிடா, இல்லை மினிட்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வரலாம் வேலிடாக இருக்கும், அதுக்கு மேலாம் வந்து இந்த ஆர்டர் வேணாம் எனக்கு எடுக்க வேண்டாம், இல்லை 15 மினிட்ஸ்ன்றது அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வச்சுங்க, ஆட். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டரை வந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து மார்ஜின் எவ்வளோ ரெக்குவயர்ட்னு இதிலே கொடுத்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அனலைஸும் பண்ணலாம். இப்போ போய் அனலைஸும் கொடுத்தீங்க வச்சுங்களேன், அதுவே வந்து என்ன பண்ணணும்னா இது போட்டு காட்டும், அதுவே வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஈவனு, உங்களுடைய லாஸ் ப்ராஃபிட்டு, எக்ஸ்பயரி என்னன்னு, ப்ராபபிலிட்டி, கிரீக்ஸ் என்ன, ஐவி என்ன, எல்லாமே வந்து இதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேயே போயிட்டு வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆப்ஷன் செயின் அங்கேயே கிளிக் பண்ணலாம், நீங்கள் ஆப்ஷன் செயினையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து லிமிட்டடான ஆப்ஷன் செயின். இஃப் யூ வாண்ட் டு டூ ஃபுல் ஆப்ஷன் செயின், யூ கேன் கிளிக் த ஃபுல் ஆப்ஷன் செயின். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான திங் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் போட்டிங்கன்னா இம்மீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். இல்லை நான் கொஞ்சம் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கே இருக்குன்னா நம்ம போட்டிருக்க பாருங்கள், ஷார்ட் ஸ்டாட்டில் 3/10/22 போட்டிருக்கோம்ல, அது வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட்டுன்னு போட்டிங்கன்னா இது வந்துடும். எக்ஸிக்யூட் போடுங்க, எக்ஸிக்யூட் போட்டோடனே இது ரெண்டும் கிரே ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகிடும். திருப்பி இன்னொரு ஒரு லாட் போடணுன்னா நீங்கள் திருப்பியும் போய் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணணும் இதே. ஸோ இதுதான் வந்து பேஸ்கெட் ஆர்டர். எஸ்ஐபி, அது கிரியேட் நியூ எஸ்ஐபி நான் போட்டதில்லை. ஐ திங்க் தட் நேம் இட் செல்ஃப் சேஸ்
வந்து எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர், எத்தனை மணிக்கு செகண்ட் ஆர்டர், எத்தனை மணிக்கு, அது மாதிரி நான் சொன்னல ஒரு மாதிரி நீங்க கூட இது கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது எஸ்ஐபி மாதிரி, யூரோப்பியன் மார்க்கெட் ஓபன் பண்ணோடனே ஒரு எஸ்ஐபி, முடியும் மார்க்கெட் முடியும் போது ஒரு எஸ்ஐபி, அது மாதிரி கூட நீங்க பண்ணலாம் உங்களோட இதை. அதுக்கப்புறம் வந்து அலர்ட்ஸ், ஐ ஹாவன்ட் டன் எனி அலர்ட்ஸ். ஐபிஓ என்னென்ன ஐபிஓ இருக்கு, அப்ளை பண்றது இங்கிருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கம்மிங் பேக் டு ஒரிஜினல் ஜிடிடி, இப்போ வந்து நான் வந்து இகேஐக்கு அடுத்து ஜிடிடி போட போறேன் அப்படி வச்சுங்க, நியூ ஜிடிடி வச்சுங்க, நியூ ஜிடிடியில் வந்து இகேஐ ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணேன், கிரியேட் ஜிடிடின்னு இருக்கு பாருங்க, அதை முதல்ல போய் கிரியேட் ஜிடிடி போடுங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது, நினைக்கிறேன் கிளிக் பண்ணால் தெரியும் நினைக்கிறேன். சரி, எனவே சிங்கிள் தான் யூஸ்வலாக நான் போடுவேன். ட்ரிகர் ப்ரைஸ் என்ன எனக்கு கேட்டால் வந்து எவ்வளோக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சஜஷ் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ உங்களுடைய இது இப்போ சொல்லுங்கள் சஜஷ் ப்ரோ. சரவணன் சார், இது ஓசிஓனா ஒன் கேன்சல் ஆர்டர்னா உங்கள் இப்போ டார்கெட்டும் நம்ம ஸ்டாப்ல இது ரெண்டுமே போட்டுடலாம் சார். அதில் என்ன சார் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எது ஒன்று ட்ரிகர் ஆகுது இன்னொன்று கேன்சல் ஆகிடுது சார் அந்த மாதிரி? இது இல்ல, அது ஒண்ணு பிரேக் ஈவன், இந்த பக்கம் அடிச்சா இப்படி போ, அந்த பக்கம் அடிச்சா அப்படி போ, அது மாதிரி போகும். அது சிம்பிள் இருக்காது சார் பை, அது ஆப்ஷன் இருக்காது, கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில இதுல கொடுப்பாங்க சார். இல்ல இல்ல, ஏன்னா வந்து இதுல அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல சார். ஏன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஸ்டாக்ன்றதுனால இல்ல, ஒரு ஆப்ஷன்ல போனா அந்த ட்ரிகர் ஆகும் நினைக்கிறேன். சதீஷ் ப்ரோ இருக்கீங்களா? 1250 சார் இல்ல பை, அப்படியா? இல்ல 1995 1250 வந்து.